ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மிஸ்டர் பியர் டிப்ஸ் பரத். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ திஸ் லுக் சூட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லை, இப்போ எடுத்துட்டேன். ஸோ ஒரு 2 days மட்டும் அது வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 days மட்டும் அது வச்சுருந்தேன். கிருதாவும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் நல்லா தடிசா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து இவ்வளோ தடிசா வச்சு, இங்கே வந்து லிப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மொட்டை வெடி வச்சுருந்தேன். ஸோ வீட்லேயும் கொஞ்சம் கத்தனாங்க, எட்ரா எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மட்டும் ஒரு 2-3 கிளிக் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 4-5 பிக்கு மட்டும் எடுத்துகிட்டு நம்ம சேனலுக்கு வந்து, சரி ஓகே, நம்ம நான் வந்து நிறைய தாடி மிஸ் வந்து க்ரோத் பண்ணியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 2-3 பிக்கை மட்டும் எடுத்து வச்சுட்டு, சரி நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த லுக்கு வந்து எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நான் தாடி வளர்த்து பார்த்துருப்பீங்க, ஃபுல் ஷேவ் பண்ணி பார்த்துருப்பீங்க, மீசை மட்டும் எல்லாம் பார்த்துருப்பீங்க, தாடி மட்டும் இல்லாமல் மீசை மட்டும் வச்சு பார்த்துருப்பீங்க, அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியே வந்து இந்த ஸ்டைலும் நான் தம்ப்நெயிலில் காமிச்ச மாதிரி அந்த ஸ்டைலும் எனக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மறந்துடாமல் உங்களோட கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள், உங்களோட கருத்தை சொல்லுங்கள். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா கைஸ்? ஸோ அதேபடியே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஷேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1 week மேலே இருக்கும். அந்த தாடி மீசை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 week இருக்கும், 1 week 10 நாளைக்குள்ளே ஆக போகுது. ஸோ அதே மாதிரியே வந்து எனக்கு ஷேவ் பண்ணால் நல்லாயிருக்கா, இல்லை ஷேவ் பண்ணாமல் இருந்தால் தாடி வளர்த்தா நல்லாயிருக்கா, மீசை மட்டும் வச்சா நல்லாயிருக்கா, இல்லை மீசை எடுத்தால் நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விருப்பத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி கைஸ், அதேபடியே பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 2 வாரமாக வீடியோ போஸ்ட் பண்ணல நம்ம சேனலில். அதுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணலாம், கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அது ஒரு விஷயம். அதேபடியே பார்த்தீங்கன்னா வீடியோவே போஸ்ட் பண்ணல, ஒரு 2 week மேலே ஆகுது. அதனால் சரி ஓகே, இன்றைக்கி வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த தம்ப்நெயிலில் பார்த்த அந்த லுக்கு வந்து எனக்கு செட் ஆகுமா இல்லையா, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியாக, ஸோ வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து மிஸ்டர் பியர் டிப்ஸும் தாடி மீசை முடிக்கு மட்டும் இல்லாமல் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளாக் மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து உங்களோட சப்போர்ட்டை தாங்க, முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்க ப்ளாக் மாதிரி அப்லோட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா தாடி மீசை முடிக்க வந்து அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ வந்து சேஞ்ச் பண்ணி ப்ளாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் மறந்துடாமல் உங்களோட சப்போர்ட் தாங்க. வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். சரியாக, ஸோ மறந்துடாமல் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் மிஸ்டர் பியர் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்போ தான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பார்த்துட்டு எந்த ஒரு டவுட்னு என்கிட்ட கேட்கலாங்க. சரியாக, ஸோ வேறு என்ன கைஸ், அப்புறம் ரொம்ப நாள் கழித்து வந்து நான் வந்து வீடியோ உங்ககிட்ட பேசி அப்லோட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் மேலே இருக்கும், 8 மாதம் 9 மாதத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் வாய்ஸ் ஓவர் தந்து தான் உங்கள் டிப்ஸ் எல்லாமே வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நேரடியாக நான் உங்களுக்கு வந்து பேசிய வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதனால் மறந்துடாமல் இப்போ தான் யாராவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மறந்துடாம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்களோட சப்போர்ட் தாங்க. சரியா கைஸ், ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை. மறந்துடாமல் அந்த சூட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாக்கமாக சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியா கைஸ், ஸோ இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.